வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த வருடத்தில் தை அம்மாவாசை மூன்று விதமான விசேஷங்களோடு வருகிறது ரொம்பவே விசேஷமான மூன்று மங்களகரமான விஷயங்கள் வரும் இந்த தை அம்மாவாசை அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்தோன்னா முன்னோர்களின் ஆத்மா சந்தோஷப்படுவது மட்டுமல்லாமல் முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த ஒரு நாளை தவற விட்டோன்னா ஒரு வருடம் மீண்டும் தை அம்மாவாசை வருவதற்காக காத்திருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் மூன்று விசேஷங்கள் என்ன தை அம்மாவாசையோடு சேர்ந்து வரும் மூன்று விசேஷங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் எல்லோர் வாழ்விலும் துன்பம் இல்லாத வாழ்வு தான் எல்லாருக்குமே வேணும் அப்படிங்கிறது விருப்பம் ஆனால் வாழ்வு எல்லாருக்குமே அப்படி அமைந்து விடுவதில்லை சில பேருக்கு பார்த்தோன்னா வாழ்வு இன்பமயமானதாகவும் ஒரு சிலருக்கு துன்பமயமானதாகவும் இருக்குது அதிலும் குறிப்பிட்டு ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்தாங்கன்னா கடவுளை நம்புபவர்கள் நல் வழியில் நடப்பவர்களுக்கு சில நேரங்களில் பார்த்தோன்னா காரணமே இல்லாமல் துன்பங்கள் நிகழும் அது எப்படியாக இருந்தாலும் சரி இந்த அம்மாவாசையில் வரும் இந்த நேரத்தை இந்த ஒரு நாளை தவற விடாமல் நம்ம முன்னோர்களை நினைத்து நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோன்னா எந்த விதமான துன்பங்களாக இருந்தாலும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் யார் ஒருவருக்கு இருக்குதோ அவங்களுக்கான கஷ்டங்கள் எல்லாம் விலகி இன்பங்கள் நிறையும் அப்படிங்கிறது உண்மை அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அம்மாவாசை தை மாதத்தில் வரும் அம்மாவாசை பொதுவாகவே மூன்று அம்மாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அது புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசை ஆடி மாதத்தில் வரும் ஆடி அமாவாசை அது மட்டும் தை மாதத்தில் வரும் தை அமாவாசை இது ரொம்பவே முக்கியமான மூன்று அமாவாசைகள் இந்த தை அம்மாவாசைன்னு பார்த்தோன்னா இந்த ஆண்டு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது காலையில் ஏழு ஐம்பத்தி மூணு மணிக்கு இந்த அமாவாசை திதி துவங்கி பிப்ரவரி பத்தாம் தேதி காலை நாலு முப்பத்தி நாலு வரை இந்த அமாவாசை திதி இருக்குது இந்த அமாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுப்பது வீட்டில் பூஜை செய்வது படையல் இடுவது காகைக்கு உணவு வைப்பது இந்த மாதிரி விஷயங்களை செய்து விரதம் இருந்து வழிபாடு செய்வது ரொம்பவே விசேஷம் இந்த தை அமாவாசையோடு மூன்று விசேஷங்கள் அதாவது திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வரும் இந்த தை அமாவாசை எப்பொழுதுமே தை அமாவாசை அன்னைக்கு திருவோண நட்சத்திரமும் அது மட்டும் வேதிபாத யோகம் இதுவும் சேர்ந்து வரும் இந்த மூன்று விசேஷங்கள் அதாவது வேதிபாத யோகமும் திருவோண நட்சத்திரமும் தை அமாவாசையும் சேர்ந்து வரும் இந்த மங்களகரமான நாளில் இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்வதன் மூலம் முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கதோடு மட்டுமல்லாமல் முன்னோர்கள் திருப்தி அடைவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த வேதிபாத நாமயோகம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த பஞ்சாங்கத்தில் பஞ்சாங்க உறுப்புகளுள் ஒன்றான யோகம் அப்படிங்கிறதுல இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்குது அதில் பதினேழாவது வருவது தான் இந்த வேதிபாத நாம யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வேதிபாத நாம யோகத்தில் அதுவும் திருவோண நட்சத்திரத்தில் தை அமாவாசையும் சேர்ந்து வரும் இந்த அற்புதமான தினத்தில் அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம் அன்னைக்கு ஒரு பேருக்கு அன்னதானம் செய்தாலும் கூட அது நூறு பேருக்கு செய்ததற்கான ஒரு புண்ணியத்தை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மை இந்த வேதிபாத நாம யோகமும் திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வரும் இந்த அற்புதமான நாளில் நாம் அன்னதானம் வீட்டிலேயே சமைத்து பொதுவாகவே பார்த்தோன்னா துப்புரவு தொழிலாளர்கள் இருப்பாங்க அவங்கள வீட்டுக்கு அழைத்து அவங்களுக்கு அன்னதானம் வீட்டிலேயே அவங்கள உட்கார வைத்து உணவு கொடுக்கலாம் அப்படி முடியாதவங்க வீட்டிலேயே சமைத்து அதை எடுத்துகிட்டு போய் துப்புரவு தொழிலாளர்களுக்கு அதை அன்னதானம் கொடுக்கலாம் தண்ணி பாட்டிலோட உணவை வாங்கி கொடுப்பதன் மூலம் முன்னோர்களினுடைய ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் முன்னோர்களின் ஆத்மாவும் சந்தோஷப்படும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த திருவோண நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா பெருமாளோட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அற்புதமான இந்த நட்சத்திரத்தில் யார் ஒருவர் பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி இருக்கும் பிரம்மாண்டமான ஒரு வாழ்வு இருக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இறைவனோட நட்சத்திரமான அந்த திருவோண நட்சத்திரத்தோடு சேர்ந்து இந்த வேதிபாத நாமயோகமும் வருது அது மட்டும் அல்ல தை மாத அமாவாசை மூன்று விசேஷங்களோடு சேர்ந்து வரும் இந்த அமாவாசை நாளில் கண்டிப்பாக காலையிலேயே எழுந்து குளித்து வீட்டில் இருக்கும் நம் முன்னோர்களை படத்தை துடைத்து அழகாக அலங்காரம் பண்ணி அவர்களுக்கு மலர் சுடி மஞ்சள் குங்குமம் வைத்து அவங்களுக்கு தேவையான உணவுகளை தயார் செய்து அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை தயார் செய்து படையலிட்டு அது மட்டுமல்ல அவங்களுக்கு திதி கொடுப்பவங்க காலையிலேயே அவங்களுக்கான திதியை கொடுத்து முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு அந்த படையலை வீட்டில் வைத்து தீப தூப ஆராதனை காட்டின பிறகு உணவை எடுத்துட்டு போய் காகத்துக்கு அதை தானமாக கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிடலாம் வீட்டில் இருக்கும் விரதம் இருப்பவர்கள் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் இப்படி விரதத்தை கடைபிடிக்கலாம் அதுக்கப்புறமா முடிந்தவரை அன்னைக்கு எத்தனை பேருக்கு உணவு தானம் பண்ண முடியுமோ அன்னதானம் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கு அன்னதானம் கொடுக்கலாம் இந்த வேதிபாத நாம யோகத்தோடு வரும் இந்த அற்புதமான தை அமாவாசை நாளில் நீங்கள் முடிந்தவரை ஒத்த ஒரு பேருக்கு தானம் கொடுத்தாலும் அது நூறு பேருக்கு கொடுத்ததற்கான சமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை எத்தனை பேருக்கு தானம் கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு தாமம் தானம் கொடுக்கலாம் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு மீண்டும் திரும்ப வரும் அப்படிங்கிறது உண்மை நம்ம என்ன செய்கிறோமோ அது வேறு வழியில் நமக்கு திரும்ப வரும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை எனவே நல்லதையே செய்வோம் நல்லதையே நினைப்போம் நல்லது மட்டுமே மீண்டும் ஏதாவது ஒரு வழியில் நம் வாழ்வில் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்வோம் இந்த அற்புதமான திருவோண நட்சத்திரமும் அமாவாசை திதியும் வேதிபாத நாம யோகம் மூன்றும் சேர்ந்து வரும் இந்த தை அமாவாசை நாளில் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த அமாவாசை நாளில் முடிந்தவரை அன்னதானம் கொடுக்கலாம் அதுவும் தண்ணீரோடு சேர்ந்து அன்னதானம் கொடுத்து நம் வாழ்வில் உள்ள எல்லா கஷ்டங்களும் நீங்க பெற்று வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டியூ யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்